ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இது நம்ம ரசம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு சிம்பிளான லஞ்ச் மெனு பார்க்க போகிறோம். இன்றைக்கி என்ன பண்ண போகிறோன்னா, ஜீரா ரைஸும் அப்புறம் எல்லா பயிரும் கலந்து ஒரு சப்ஜியும் பண்ண போகிறோம். இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் இன்றைக்கி பச்சை பயிறு, கொஞ்சம் ராஜ்மா, அப்புறம் ரெட் பீன்ஸ், இது எல்லாத்தையும் நைட் ஃபுல்லாக ஊற வச்சு வச்சுருக்கேன். இது நல்லா இப்போ ஊறிடுச்சு. இப்போ நம்ம கறி பண்ண ஆரம்பிச்சிடலாம். இதுக்கு முதல்ல குக்கரில் தான் நம்ம இன்றைக்கி வைக்க போகிறோம். அதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு குக்கர் ஹீட் பண்ணி கொஞ்சம் எண்ணெய் விட்டுருக்கேன். எண்ணெய் சூடானதுக்கப்புறமா ஒரு டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துருக்கேன். ஜீரகம் நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா நான் வெங்காயத்தை இந்த மாதிரி நல்லா சாப் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் நம்ம இப்போ ஆட் பண்ணிடலாம். நான் இப்போ ஒரு ரெண்டு வெங்காயம் எடுத்து நல்லா சாப் பண்ணி வச்சுருக்கேன். நல்லா குட்டி குட்டியாக சாப் பண்ணிக்கோங்க, அப்போ சீக்கிரமாக வதங்கிடும், டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த வெங்காயம் வந்து நல்லா ப்ரௌன் ஆகிறது வரைக்கும் நல்லா வதக்கணும். நம்ம இதை எவ்வளோத்துக்கு எவ்வளவு ப்ரௌனாக வதக்குறோமோ அந்த அளவுக்கு டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், வெங்காயம் நல்லா ப்ரௌன் ஆகிட்டு வருது. நம்ம இன்றைக்கி இதை குக்கரில் தான் பண்ண போகிறோம். தனியாக பயிரெல்லாம் வேக வைக்கல, இதிலே போட்டு தான் வேக வைக்க போகிறோம். இப்போ பாருங்கள், வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நான் வந்து இதில் ஒரு 2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துருக்கேன். இதையும் போட்டு அந்த பச்சை ஸ்மெல் போகிறது வரைக்கும் கொஞ்சம் வதக்கிக்கலாம். இது நல்லா வதங்கினதுக்கப்புறமா உங்களுக்கு எரிப்பு எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. அது கூடவே கொஞ்சம் கொத்தமல்லி தூள், அது கூட கொஞ்சம் மஞ்சள்தூள். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இந்த பச்சை ஸ்மெல் போகிறது வரைக்கும் நல்லா வதக்குங்க. இது அடி பிடிக்காமல் இருக்கிறதுக்கு நான் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணுறேன். தண்ணி ஆட் பண்ணால் அந்த ரொம்ப கறியாமல் இருக்கும். இதுவும் அந்த பச்சை ஸ்மெல் போகிறது வரைக்கும் நம்ம நல்லா வதக்கிக்கலாம். நான் இப்போ இதில் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன், அதை அடி பிடிக்காமல் இருக்கிறதுக்காக. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். இதையும் கொஞ்சம் நல்ல பச்சை ஸ்மெல் போனது வரைக்கும் வதக்குனதுக்கு அப்புறமா நான் தக்காளியை இந்த மாதிரி நல்ல பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருக்கேன். இதை இப்போ இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி அந்த மசாலாவும் தக்காளியும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு இதுலேயும் அந்த பச்சை ஸ்மெல் போகிறது வரைக்கும் நம்ம நல்லா கொதிக்க விட்டுறலாம். நான் இப்போ தண்ணி ஆட் பண்ணலை, வெறும் இந்த தக்காளி விட்டதுக்கப்புறமா உங்களுக்கு இவ்வளோ லிக்விடாக இருக்குது. இது நல்ல பச்சை ஸ்மெல் போகிறது வரைக்கும் நம்ம கொதிக்க விட்டுறலாம். இப்போ பாருங்கள், உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், அந்த தண்ணியெல்லாம் வற்றி தக்காளி அப்புறம் அந்த மசாலாலாம் நல்லா சேர்ந்து பச்சை ஸ்மெல்லாம் போயிடுச்சு. ஒரு 10 minutes நான் அப்படியே போட்டிருந்தேன் ஹை ஃப்ளேமில். இப்போ பாருங்கள், இந்த மசாலா நல்லா சுருண்டு வந்துடுச்சு. இந்த டைமில் நம்ம ஏற்கனவே ஊற வச்சிருக்கிற பயறு, ராஜ்மா, ரெட் பீன்ஸ் இது எல்லாத்தையுமே நம்ம இதில் ஆட் பண்ணிடலாம். பண்ணி இந்த மசாலாவும் இந்த பயரெல்லாம் சேர நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இதை நம்ம இனிமேல் தான் வேக வைக்க போகிறோம். நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா இந்த பயறு இதெல்லாம் வேகிறதுக்கு தேவையான அளவு தண்ணி விட்டுக்கலாம். நம்ம தண்ணி சேர்த்துட்டு இந்த கிரேவிக்கு தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம இதை மூடி போட்டு வச்சிடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு உப்பு காரம்லாம் வேணும்னா லைட்டாக ஆட் பண்ணிக்கோங்க. நான் கடைசியாக கொஞ்சம் கரம் மசாலாவும் போட்டுக்கிட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறேன். இப்போ நம்ம இதை மூடி போட்டு வேக விட்டுறலாம். ஒரு 8-10 விசில் விட்டுருங்க, அப்போ தான் நல்லா வேகும்.
இப்போ பாருங்கள் நல்ல சூப்பரான சப்ஜி ரெடி ஆகிடுச்சு. எல்லா பயரும் நல்லா வெந்து நல்லா குழஞ்சி சூப்பராக இருக்குது. கடைசியில் நான் கொஞ்சம் கசூரி மேத்தி ஆட் பண்ணுறேன். நீங்கள் கொத்தமல்லி இலை கூட போட்டுக்கலாம், ஆனால் இது போட்டால் நல்லா வாசனையாக இருக்கும். இது போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போது நம்மளோட கறி ரெடி ஆகிடுச்சு. அடுத்தது நம்ம ஜீரா ரைஸ் பண்ண போகிறோம். அதுவும் நான் குக்கரில் தான் வைக்க போகிறேன். குக்கரில் குக்கர் காஞ்சதுக்கு அப்புறமா நான் கொஞ்சம் நெய் ஆட் பண்ணியிருக்கேன். நெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா ஒரு 2 டீஸ்பூன் ஜீரகம் போடுங்க. நம்ம ஜீரா ரைஸ் வைக்கிறதுனால ஜீரகம் கொஞ்சம் தாராளமாகவே போட்டுக்கலாம். போட்டு அது நல்லா ஃப்ரை ஆனதுக்கு அப்புறமா ஜீரா ரைஸில் காரத்துக்கு நான் வந்து இப்போ 3 பச்சை மிளகாய் ஆட் பண்ணுறேன். 3 பச்சை மிளகாய், அது கூடவே நான் ஏற்கனவே கட் பண்ணி வச்சுருந்த கொத்தமல்லி இலை, இதையும் போட்டு கொஞ்சம் ஒரு 2-3 நிமிஷம் நல்லா வதக்கிக்கோங்க. இதில் அந்த பச்சை ஸ்மெல் லைட்டாக போனதுக்கப்புறமா ஜீரா ரைஸ் வந்து நான் பாஸ்மதி ரைஸில் தான் பண்ண போகிறேன். நான் பாஸ்மதி ரைஸை ஏற்கனவே கழுவி ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சு வச்சுருந்தேன். அதை நம்ம இப்போ இதில் ஆட் பண்ணிடலாம். போட்டு இதையும் ஒரு 4-5 நிமிஷம் கொஞ்சம் நல்லா வதக்கிக்கலாம். அப்போ தான் நல்லா உதிரி உதிரியாக வரும். கொஞ்சம் ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கிக்கோங்க. ரைஸ் உடையக்கூடாது, மெதுவாக கிளறி விடுங்க. இப்போ இது நல்லா வதங்கிடுச்சு. இந்த டைமில் நான் இப்போ 2 கப் ரைஸ் எடுத்திருக்கேன். 2 கப்புக்கு 4 கப் தண்ணி வைக்க போகிறேன். இப்போ நல்லா வதங்கியாச்சு. இதில் நான் இப்போது 4 கப் தண்ணி விடுறேன். விட்டுட்டு இந்த ரைஸுக்கு தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இதையும் நம்ம மூடி போட்டு விசில் வச்சிடலாம். இப்போ பாருங்கள், விசில் எடுத்துட்டேன். ரைஸும் ரெடி ஆகிடுச்சு. சூப்பரான ஜீரா ரைஸும் ரெடி ஆகிடுச்சு. நல்லா உதிரி உதிரியாக வந்திருக்கு. நம்ம சூடாக அதை கிளறும்போது அது கட்டி பிடிச்ச மாதிரி இருக்கும், ஆனால் நல்லா உதிரி உதிரியாக வந்துடும். இப்போ பாருங்கள், நல்லா சூப்பரான ஜீரா ரைஸ் அப்புறம் பயறு சப்ஜி ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப டேஸ்டியான ஒரு லஞ்சு. இதை வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.